மார்னிங் ஃபிரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் டிசைனிங் ஆர்டர் எப்படி பண்ணுறதுன்றத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் நம்பர்ஸ் ஆர் டூ மோர் தென் டூ நம்பர்ஸ் கொடுத்துட்டு ஸோ ஸ்மாலஸ்ட் டு கிரேட்டஸ்ட் பண்ணோம்னாக்கா ஆர் ஸ்மாலஸ்ட் டு ஹையஸ்ட் வேல்யூ நம்ம பண்ணோம்னாக்கா அது அசனிங் ஆர்டர். டிசைனிங் ஆர்டர்னா என்னென்னா அதுக்கு நேர் ஆப்போசிட், ஹையஸ்ட் வேல்யூ ஃபஸ்ட்டாக எழுதி ஸ்மாலஸ்ட் வேல்யூவை லாஸ்ட்டாக எழுதுனாக்கா அது வந்து டிசைனிங் ஆர்டர். இப்போ அதை பற்றி ஒரு எக்ஸாம்பிளோட இப்போ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கிரேட்டஸ்ட் டு த ஸ்மாலஸ்ட் டிசைனிங் ஆர்டர்னா என்னன்னாக்கா வாட் இஸ் மீன் பை டிசைனிங் ஆர்டர்னா ரைட் அரேஞ்சிங் த நம்பர்ஸ் ஆர் ரைட் த நம்பர்ஸ் கிரேட்டஸ்ட் டு த ஸ்மாலஸ்ட் நம்பர். கிரேட்டஸ்ட் டு த ஸ்மாலஸ்ட் நம்பர் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கிரேட்டஸ்ட் நம்பர் எழுதிடும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் என்ன ஃபஸ்ட்டு எத்தனை டிஜிட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க சொல்லி பார்க்கணும். சேம் டிஜிட்டா இல்லை டிஃப்ரெண்ட் டிஜிட்டான்னு பார்க்கணும். இங்கே பார்க்கலாம். ஸோ த்ரீ டிஜிட் நம்பர் 195 வந்து த்ரீ டிஜிட் நம்பர், 4090 ஃபோர் டிஜிட் நம்பர், 81343 ஃபைவ் டிஜிட் நம்பர், 95 டூ டிஜிட் நம்பர், 9040 ஃபோர் டிஜிட் நம்பர். இப்போ நம்ம நான் என்ன உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேனாக்கா 23 ஹையஸ்ட் வேல்யூவை ஃபஸ்ட்டு எழுதிலாம் சொல்லியிருக்கேன் நான். ஸோ இங்கே பாருங்க என்ன, ஸோ த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் ஃபைவ் டிஜிட் டூ டிஜிட் ஃபோர் டிஜிட், இந்த ஃபோர் டிஜிட் நம்பர் டூ நம்பர் வந்துருக்கு. அங்கே நம்ம எடுத்து எழுதும்போது மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி எழுதலாம், மற்றது ஈஸியாக எழுதலாம். ஹையஸ்ட் வேல்யூ இருந்ததுலேயே அப்போ எது ஃபைவ் டிஜிட் நம்பர் தான், 81343 தான் ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ இது ஃபஸ்ட்டாக எழுத போகிறோம். இந்த ஃபைவ் அடுத்தது ஃபோர் டிஜிட் நம்பர் பாருங்கள், ஃபோர் டிஜிட்டில் வந்து ரெண்டுமே ஃபோர் டிஜிட் டூ ஃபோர் டிஜிட் நம்பர் வந்துருக்கு. டூ ஃபோர் டிஜிட்டில் ஹையஸ்ட் வேல்யூ என்னென்னு பார்க்கணும், லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய கிரேட்டஸ்ட் நம்பர் என்னென்னு பார்க்கணும். ஸோ கிரேட்டஸ்ட் பிளேஸ் வேல்யூ இங்கே 4000, இங்கே 9000. அப்போ 9000 எழுதிட்டு தான் 4000 வரும், 9000 எழுதிட்டு தான் என்ன பிக் வேல்யூ எழுதிட்டு. ஸோ இதை விட சுமார் வந்து 4090. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா த்ரீ டிஜிட் நம்பர், ஏன்னா ஃபோர் டிஜிட்டுக்கு அடுத்து த்ரீ டிஜிட் நம்பர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எழுதுனாக்கா ஈஸியாக பண்ணிடலாம். இது ஃபோரு இது ஃபைவ் டூ டிஜிட் நம்பர் ஸ்மாலஸ்ட் இது கடைசி எழுது. இப்போ நம்ம எழுத ஆரம்பிக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு டிசைனிங் ஆர்டர் ஃபஸ்ட்டாக எழுதி எழுதணும். 81343, அடுத்த நம்பர் வந்து 9040, நெக்ஸ்ட்டு திஸ் நம்பர் 4090, ஹண்ட்ரட் அண்ட் 95, லாஸ்ட் நம்பர் 95 இருக்கிறதுலே வெரி ஸ்மாலஸ்ட் நம்பர் கடைசியாக எழுதியிருக்கோம். 81343 ஃபைவ் டிஜிட் நம்பர் வந்து கிரேட்டஸ்ட் வேல்யூ. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எழுதியிருக்கோம். ஸோ இது போல் பெரிய கிரேட்டஸ்ட் நம்பர், அதோட ஸ்மால் லாஸ்ட் இருக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படி எழுதுகிற பேர் வந்து டிசைனிங் ஆர்டர். ஸோ டிசைனிங் ஆர்டர் வந்து நல்லா புரிஞ்சிங்க, டிஃப்ரெண்ட் டிஜிட்ஸ் கொடுத்துருந்தானாக்கா ஹையஸ்ட் டிஜிட்டை முதலாவது எழுதிங்க, ஸ்மாலஸ்ட் டிஜிட்டை லாஸ்ட்டாக எழுதிங்க. சப்போஸ் டூ டிஜிட்ஸ் டூ நம்பர்ஸ் வந்து சேம் டிஜிட் கொடுத்துருந்தானாக்கா அங்கே லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் வேல்யூவை கம்பேர் பண்ணுங்கள். டிசைனிங் ஆர்டரில் ஹையஸ்ட்டாக இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதி ஸ்மாலஸ்ட்டாக இருக்கிறத அடுத்தது எழுது. இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்கனாக்கா ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ டூ சம் சம்ஸ் நீங்கள் ஓனாக எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் போட்டு பாருங்கள். ஸோ டிசைனிங் ஆர்டர் வந்து ஒரு ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேவா? தேங்க்யூ.